கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்து ஒரு சில முக்கியமான செய்திகள் உங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நம்முடைய வீட்டின் பின்னால் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது நசரேய விரதம், இயேசு வந்து நசரேயன் எனப்பட்டார். சாமுவேல், சிம்சோன், மோசே இவர்களெல்லாம் நசரேயனாக விரதம் பூண்டார்கள் என்று வேதம் தெளிவாகவும் மறைமுகமாகவும் நமக்கு தெரிவிக்கிறது. அப்போது நசரேய விரதம் என்றால் என்ன? தேவ தரிசனத்தை பெறுவதற்கு தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ சித்தத்திற்காக நம்மேல் கத்திப்படாமல் சவரம் செய்யாமல் பாதுகாக்கின்ற ஒரு காரியம் தான் நசரேய விரதம். பெண்களோடு தொடர்பில்லாமல் தவக்காலமாக தவம் பூண்டு வாழ்கின்ற ஒரு காரியம் இது. இன்னைக்கு நம்ம செய்கிறது தேவையா, நம்ம புதிய ஏற்பாடு சபையில் இருக்கோம் தேவையா அப்படின்னு சொன்னால், தேவையில்லைங்கிற ஆர்குமெண்ட்டை விட்டுட்டு ஒரு முற்போக்கான சிந்தனை நம்ம எடுத்தோம்னா, உண்மையிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுவிட்டு துறவி கோலம் பூண்டுகிற, அதாவது சீடர்களாக மனப்பூர்வமாய் வாழுகின்ற யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்துடுவாங்க. கண்டிப்பாக அழகாக இருக்கணும், நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து புகழணும் அப்படிலாம் அந்த யோசனை வராது. மேக்கப் போடணும், துறவிக்கோலம் என்றால் அதுதான். இதைத்தான் அவங்க நம்ம நாட்டில் சன்னியாசி, ஞானிகள், ரிஷிகள், துறவிகள் என்று சொல்கிறாங்க. வேதத்தில் இந்த வார்த்தை தெளிவாக என்ன எழுதப்படுதுனா, தீர்க்கதரிசிகள், சீடர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது தேவனுக்காக ஊழியம் பண்ணுற நம்ம சீடர்களாக மாறுவதற்காக தேவன் அழைச்சிருக்கிறாரு. நம்ம சீசத்துவத்தை தரிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ துறவிக்கோலம் பூழ்வது என்பது தேவ வார்த்தையை கேட்டு தேவனுக்காய் அர்ப்பணித்து மனப்பூர்வமாக தேவனுக்காய் போவது. அப்போ இந்த தவக்கோலங்கள், குறைஞ்சது ஒரு 40 நாள் நீங்கள் விரதம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த 40 நாட்கள் நீங்கள் ஒரு நம்ம மேலே கத்திப்படாமல் அந்த நசரேய விரதத்தை கொஞ்ச நாளைக்காவது நம்ம எடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மோடு இடைபடுவார், பேசுவார், நிறைய காரியங்கள் நம்ம மனதில் மாறும். மனம் மாறுதலுக்கு இது ஒரு சிறந்த வழி. நம்மை நாம் சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர்களுக்குள்ளாய் சஞ்சரிப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு பலனை தரும். அவ்வு என்றால் விமர்சிக்கிறவர்கள் அதிகமாகி விட்டார்கள். ஆனால் முற்போக்கான சிந்தனையாளர்களுக்கு புதிதான காரியம் பழைய ஏற்பாட்டில் ஏன் செய்தார்கள், அதை இன்று தவறு என்றால் கடைபிடிக்க வேண்டாம். தவறு இல்லை என்றால் கடைபிடிப்பதில் தவறு என்ன? பாவத்தை செய்ததான் செய்யாதன்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அது தப்பு என்னத்துக்காக போகுது? அப்போ நாம் துறவி கோலம் சீஷத்துவத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தம். கடைசி காலங்களிலே நாம் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இன்றைக்கும் அந்த பெருமை, நமக்குன்னு இருக்கிற கௌரவம் எல்லாம் விட்டு கொடுக்குறதே இல்லை. மற்றவங்க முன்னால் நடிக்கிறது, ஆக்டிங் பண்ணுறது, ஷோ காட்டுறது எல்லாம் ஊழியக்காரர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் அதிகமாகிவிட்டன. அப்போது இதெல்லாம் மாற வேண்டும். நீங்களும் நசரேய விரதம் பூண்டால் ஒருமே தேவசையில் இருந்து பாருங்களேன். ஒரு 10 நாள் முடியலனா வாங்க தேவசனத்தில் நம்ம சேர்ந்து தியானம் பண்ணலாம். 10 நாட்கள் குறைந்தது, அதிகபட்சம் 40 நாட்கள் நசரேய விரதத்தின் தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சீடர்களும் சரி, புதிய ஏற்பாட்டு சீடர்களும் சரி, ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களும் சரி, யாருமே வந்து தன்மேல சவரன் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த நசரேய விரதத்தை கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடித்ததை நம்ம பார்க்கணும். அதனால் இதில் மிக முக்கியமான ஒரு காரியம், சில காரியங்கள் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கும், சில காரியங்கள் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்காது. வெளிப்படையாக எழுதப்படவில்லை என்பதற்காக அதை உதாசீனப்படுத்தவும் முடியாது. பிரிய தேவ ஜனமே, நீங்கள் நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரேஸ் அல்லாஹ். காட் பிளெஸ் யூ.